அதுவும் சைரம். என் அன்பு குழந்தையே, வியாழன் வரமாக நீ எதிர்பார்த்த ஒன்று இன்று நடக்கப் போகிறது தங்கமே. இன்று உனக்கு அருமையான நாள், அற்புதமான விடியல் தங்கமே. உன்னுடைய ஆள் மனதில் எப்போது உன்னால் முடியும் என்று நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீ சந்திக்கும் சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, உன்னை செதுக்க வந்தது. உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி வருந்தாதே. நீ மனதில் சுமக்கும் அவநம்பிக்கை உனக்கு இழப்பை தரும் நிலையில் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையே உனக்கு எதிர்பாராத இதெல்லாம் கிடைக்க செய்யும். சிலரது அற்ப செயல்களால் பொறுமையை இழந்து விடாதே. உன்னை சீண்டுபவர்களை கண்டு மனம் வருந்தாதே. புன்னகையை சிறிதும் இழக்காமல் உன் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய். ஒரு பாதையில் உனக்கான வழி கிடைக்கவில்லை என்று சோர்ந்து விடாதே. ஒரு வழி இல்லை என்றால் மறுதிசையை நோக்கிப்பார். உன் பார்வையானது நாலா திசைகளிலும் இருக்க வேண்டும். உனக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு. அது உன்னை வளர விடாது. உன்னை மதிக்காதவர்களுக்காக உன் மனம் வருந்தாதே. உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவர்களுக்காக ஒருபோதும் செலவிடாதே. அவர்களை பற்றிய சிந்தனையே வேண்டாம். வாழ்வை நீ மகிழ்ச்சியாக கொண்டு செல். உன் வழிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் நிச்சயம் உன் சாயப்பா நான் மாற்றுவேன். உன் சாயப்பாவின் பல சொற்களை கேட்டு நீ நல்வழியில் நடந்துள்ளாய். நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் செவி சாய்த்து விட்டேன். அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தர தயாராகிவிட்டேன். உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது. இன்றே உனக்கு நல்ல தகவல் வரும் தங்கமே, இன்றே உனக்கு நல்ல தகவல் வரும். என்னதான் நடக்கிறது, இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பி இருந்த உன் மனநிலை தெளிவு பெறப்போகிறது. நாளை உனக்கு சில உண்மைகளும் இதனால் புரிய வரும். உன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை, யாரும் உன் கவலைகளையும் பார்ப்பதில்லை, யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை தங்கமே. ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும்தான் பார்ப்பார்கள். அதனால் கவனமாக இரு. ஒவ்வொரு சோதனைக்கு பின் ஒரு நல்ல வாய்ப்பும் வாழ்க்கையும் ஒளிந்திருக்கிறது. அவசரப்படாதே. கடவுள் நிம்மதியான வாழ்க்கையை தருவார் என்று நம்பி உன் காரியத்தில் செயல்படு. இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது. எதிர்காலம் என்னவென்று உன்னால் யூகிக்கவும் முடியாது. கையில் இருப்பது நிகழ்காலம்தான் மட்டும் தங்கமே. அதை உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக்கொள். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னிடம் உள்ள 1000 குறைகளை மறைத்துவிட்டு மற்றவர்களை திருத்த வேண்டும் எண்ணினால் அங்கே மோதல்கள் தான் உண்டாகும். முதலில் நீ திருந்திக்கொள், பிறகு மற்றவர்களை திருத்த முயலலாம். ஆம் செல்லமே, உன் சாயப்பா சொல்வதை கேட்டு மாறிக்கொள் தங்கமே. தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். நீ வாழும் வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுத்த தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உண்டு உன்னிடம் இருக்குமே. ஆனால் உன் போல் வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லையே. நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரையும் சொல்லையும் அனைவரின் பேச்சையும் நீ நம்பலாம். ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே. உன் சுய சிந்தனையை முடக்கிவிடாதே. நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம்தான், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வதும் கடினம்தானே. எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை நீ துவைத்து காயப்போட்டு விடலாம். தோல்வியும் வெற்றியும் உன் வாழ்க்கையின் சுக துக்கங்கள் என்று என்றுமே நிலையானதல்ல, நிரந்தரமும் அல்ல. தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடமிருந்து சீர்குலைக்கும் உயிர்கொல்லி நோய்தான் பயம். அதை போக்கும் மருந்துதான் தைரியம். ஆம் தங்கமே, என் பிள்ளை பயப்படக்கூடாது. என் பிள்ளை தைரியமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு காரியம் செய்து முடிக்கும் முன்னரே தயங்கி நிற்பவனை வாழ்க்கை என்றுமே ஆதரிக்காது. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆதரிப்பம்மா, ஆதரிக்காதே. எந்த ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வி அடையத்தான். அந்த தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம் தங்கமே. காலம் என்றுமே உனக்காக நிற்காது. காலம் என்றுமே உனக்காக நிற்காது தங்கமே. நீதான் காலத்திற்கு தகுந்த மாதிரி உன்னுள் மாற்றத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்துதான் பாரு. ஆறுதல் சொல்ல உனக்கு யார் தேவை? யாருமே தேவையில்லை. உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. முயற்சி எடுத்துக்கொண்டே இரு. உன் காரியத்திற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இரு. முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே.
நீ அதிசயத்தை நிகழ்த்த போகும் தருணம் இதுவாக கூட இருக்கலாமே. வாழ்வில் தவறே செய்யாத மனிதன் எதையுமே முயற்சி செய்யாதவன். முயற்சிகள் எப்போதும் தோல்வி அடையாது, முடிவுகள் மட்டுமே எதிர்பாராதது ஆகிவிடுகிறது. முடியாத விஷயங்களை குறித்து கனவு காண்பவர்களால் மட்டுமே முடியாதவற்றை முடிக்க முடியும். மிக உயர்ந்த லட்சியம் மனிதர்களுக்கான எல்லை என்ற சுவர்களை தகர்க்கிறது. மிகச் சரியாக ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பதை விட குறைகளோடு அதை செய்வதே மேல் தங்கமே. பிரச்சனைகளுக்காக போராடுவதை விட முடிவுகளை நோக்கி கவனம் செலுத்துவதுதான் சிறந்தது. வாழ்க்கையின் மகத்துவம் என்ன தெரியுமா செல்வமே? வாழ்க்கையின் மகத்துவம் என்ன தெரியுமா? தெரிந்து கொள். வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் இல்லை, தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில் தான் உள்ளது. வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. நீ பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும். வாய்ப்பு வருவதற்கு முன் நீ அதற்கு தயாராக இருப்பதுதான் உன் வெற்றிக்கான ரகசியம் தங்கமே. முன்னேறி செல்வதற்கான ஒரே வழி முதலடியை எடுத்து வைப்பதுதான். முழுக்க முழுக்க சர்க்கரையாக இருந்து விடாதே, நிச்சயம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் விழுங்கி விடுவார்கள். எனவே கவனமாக இரு, எதிலும் கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு. வாழ்க்கையில் உயரும் வரை காதை மூடிக்கொள், உயர்ந்த பிறகு வாயை மூடிக்கொள். நிச்சயம் உனக்கு வாழ்க்கை ஜெயமாகும், ஜெயிக்கத்தான் செய்வாய் நீ. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது. இன்று தித்திப்பான மங்கள செய்தியோடு என் பிள்ளையை பார்க்க வந்துள்ளேன். ஆம் செல்லமே, தித்திப்பான செய்தி என்ன தெரியுமா? மங்கள செய்தி என்ன தெரியுமா? நீ எதிர்பார்த்த தகவல் இன்று உன்னை வந்து சேரும் தங்கமே. ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? உன் வாழ்வில் கூடிய விரைவில் உற்றார், உறவினர், பெற்றோர், பெரியோர் என அனைவரது ஆசைகளோடு ஒரு சுபகாரியம் நடக்கப் போகிறது. உன்னையே சார்ந்த சுபகாரியம் அது. கூடிய விரைவில் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. அதற்கான தகவல் இன்று நிச்சயமாக வரும். பொறுத்திருந்து பார், காத்திருந்து பார், மகிழ்வோடு காத்திரு தங்கமே. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை பிறப்பிக்க செய்வேன். அப்படியாகத்தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழியை காட்டப் போகிறேன். நீ என்னிடம் கேட்டதை உனக்கு நிச்சயமாக திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வ சாதாரணமாக தருவேன். இது கனவா நிஜமா என்ற ஆச்சரியத்தில் உன்னை திக்கும் காட செய்வேன். அது இன்றோ அல்லது வெகு சில நாட்களிலோ கூட நடக்கலாம். அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு, ஆவலுடன் காத்திரு. உனக்காக அவதரித்தவன் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இரு. வாழ்க்கையில் வருவது அனைத்தும் நிரந்தரமில்லை, அனைத்தும் மாயைதான். கர்ம வினைகள் உணவிட்டு நீங்கி போகும் நேரம் இது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உனக்கு வருவது எல்லாம் வந்து சேரும். எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது வருத்தப்படாதே, மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்தோடு முன்னோக்கி பாய்கிறது. நான் உனக்கு எது செய்தாலும் உன் நன்மைக்காக தான் செய்வேன். நல்லதே நினைத்தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும, நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.